டேய் மேல வாடா. ஓ மொட்டை மாடியா, வந்து வந்து வந்து. டேய் என்னடா மாப்ள? வா மாப்ள, மொட்டை மாடல பார் செட்டப்பா. வீட்டுல ஆளுனா போதும், உன்னை பிடிக்க முடியாத. இது வர வர. அப்புறம் எப்படிங்கற? என்ன மச்சான், திடீர் கூட்டு விட்டுருக்க, ஃபுல்லெல்லாம் வாங்கி வச்சிருக்க. செம்ம ஒன்றும் இல்லை மச்சான், ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, அதுதான் ஒரு சின்ன பார்ட்டி. சூப்பரா செம்மடா. ஏடா சார கேங்க, என்ன சைடிஷ் வேணுன்னு இருப்பேன்ல. ஏய் இறா வருது. அரே ஆனா ஒண்ணு, வீட்டுல ஆளுனா போதும், நீ ஆடுற ஆட்டை தாங்க முடியல. சரி ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். அண்ணா வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ சோகிமா? ஆ நல்லா இருக்கேண்ணா. வீட்டில் நல்லா இருக்காங்களா? எங்கம்மா ஊருக்காக காணும்? எங்கே இங்கே தாங்க வச்சுருக்கேன், பார்க்கல நீங்கள். ஊருக்காலலாம் நமக்கு செட் ஆகாது. சரி பனியாக இருக்குது, நீ கீழே போ, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் பைத்தியக்காரா, ஒய்ஃபு வீட்டில் வச்சுட்டு என்ன சரக்கு நீ கூப்பிட்ட? டேய் என் வீட்டில் அதெல்லாம் கேஷ் சொல்கிறா. சரி வா அடிக்கலாம் வா. மச்சா சேஸ் கடே. டேய் சூப்பரா ஊருக்காக சேனலாம். அப்புறம் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க போல? ஆமாடா பார்த்துட்ருக்கானுங்க, எதுவும் செட் ஆகல, வெறுப்பாக இருக்கு அப்படியே. ஓ லைஃப்மா எனக்கு லைஃப் வேண்டா, நான் வாழ்க்கடா அது. டேய் பா என்னடா திடீர்னு என் வாழ்க்கை மேலே உனக்கு போகாமல்? ஆமாடா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. அப்புறம் மச்சான் அமைஞ்சா ஓ ஒய்ஃபுமா எனக்கு ஒரு ஒய்ஃப் அமையனாமா? டேய் நீ படித்தவன், ஊருக்கார பொண்ணுலாம் எப்படா உனக்கு செட் ஆகும்? பின்ன என்ன மச்சா, நீ சொல்கிற எல்லா வேலையும் ஒய்ஃப் செய்யுது, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குது, நீ சொல்கிற எல்லா பொய்யும் நம்புது. அப்புறம் இந்த மாதிரி பொண்ணாடி கிடைக்குமா? இன்னொன்று உன்னை சரக்கடிக்க விடுறதே பெரிய விஷயம், நீ வீட்டில் என்னையும் கூப்பிட்டு சரக்கடிக்கிற, சைடி சுவரை கொண்டு வான்ற, அமைதியாக பண்ணுதுல, யார் பண்ணுவோம் இந்த மாதிரி, எவனுக்கு அமைய இந்த மாதிரி வாய்க்கா? சிட்டி பொண்ணு இந்த மாதிரி பண்ணுமா? பண்ணாதுல்ல, அதான் டிசைட் பண்ணேன். கல்யாணம் பண்ணால் உன்ன மாதிரி ஊரில் இருந்து படிக்காத போனால் பார்த்து கல்யாணம் பண்ணும். சிட்டி போனே வேணாடா. டேய் சிட்டியில் தான் கலரு கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ்ன்னு பொண்ணுங்க கிடைக்கும், நீ அதை விட்டு ஊருக்கார பொண்ணுன்ற கேட்குற. போடா கல்யாணம் பண்ணி என் பொட்டாட்டி என்ன பேசன் சொல்ல போறேனா? என்ன நல்லா பார்த்துக்கணுடா, அது போதும் எனக்கு. சிட்டி பொண்ணு யாரா சொன்ன பேச்சு கேட்குமா? சொல்ல இப்போ உன் பொன்னாட்டி எவ்வளோ பணிவு பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுவாள்ல, ஆயிரத்தி நொன்னு பேசுவாளுக, ரைட்ஸ்ன்னு பாளுக, எழுத்து பேசுவாளுக, நீ ஒரு வேலை செஞ்சா நான் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லுவாளுக. நான் முடிவு பண்ணேன் மச்சான், சிட்டி பொண்ணு செட்டே ஆகாது, படிக்காத பொண்ணு கிராமத்து பொண்ணு, அதான் நமக்கு அடங்கியிருக்கும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சிட்டி பொண்ணு வேணாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான், சிட்டி பொண்ணுங்க எல்லாமே பவுட்ரு தான், பவுட்ரு தான். சிட்டி ரொம்ப கெட்டு போச்சு மச்சான், நான் நிறைய பார்க்குறேன். இப்போ ஏதோ லிவிங் டூ கதறாமே. லிவிங் டூ கதறா அப்படின்னா? அதான்ப்பா கல்யாணம் பண்ணிக்காமலே எல்லாமே. இது பரவாயில்ல, இது கூட பெரிய குடும்பம். இது என்னடா இது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா அப்படின்னா என்ன பச்சா? லவ் இல்லையா, கல்யாணமும் இல்லையா, நான் மற்றது இல்லாமா? ஏய் சென்னையில் மச்சா இந்த மாதிரி நடக்குது? நம்ம கல்ச்சர் நிறைய மாறிச்சு மச்சான். அதான் நான் பார்த்தியா, உஷாராக ஊருக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறேன், லைஃப் ஜாலியாக மெயின்டைன் பண்ணு. புதுசு கண்ணா புதுசு, கைப்படாத ரோஜா. இதா கணவனே கண் கண்ட தெய்வனு பேக் டு எயிட்டிஸ் போடும் மச்சான், அவ்வளோ தான் சொல்லுவேன். காஃபி. தேங்க் யூ. சுபா என்னங்க? என்னமா இல்ல நீங்க கூப்பிட்டீங்க? பஞ்சவர்ண பஞ்சவர் ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடியற, கை ஆள் ஒடிஞ்சிச்சுன்னு என்ன இம்பிட்டு பாயா? பயம் இல்ல, மொத தவணையா பேரை சொல்லி கூப்பிட்டது, கையும் ஓடல காலும் ஓடல. என்ன அதுக்குள்ள
ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கள இவ்வளவு ஸ்பீட் பண்ண முடியுமா? ஆமாங்க, எங்க ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டதே இல்ல. எங்க எந்திரிச்சு போறீங்க? கை கழுவிக்கிற மாதிரி போயிட்டு இங்கே கழுவிக்கோங்க. இதோ வந்துட்டேங்க. ஓ, நீ பாய் இல்லையா? சூப்பர். நீங்க ஒரு நிமிஷம் தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கோங்க. சரிடா, வயிறு கெட்டு போயிடும்ல. ஊர்க்காவ எடுத்துட்டு வரட்டுமா? வேணாடா, இது சுபா, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க? சி, நான் போட மாட்டேன். உனக்கு சூப்பராக இருக்கும். வேணாங்க, எனக்கு கூச்சமாக இருக்கு. நீ போட்டு வா, உனக்கு உண்மையில சூப்பராக இருக்கும். வெக்கமாக இருக்கு. நான் சொல்கிறேன், போட்டு வைப்போ. வேண்டாங்க. வரலங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சொன்னா கேளு. வா சுபா, வா. நான் வரலங்க. உட்கார்றா. ஏய், ரெண்டு பக்கம் கால் போடுறா. பழமா? கண்டிப்பா ஊருக்கார பொண்ணை தானே கல்யாணம் பண்ணுவேன். நினைக்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. வாழ்ந்தா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப வயசாது. அம்மாவால தனியா கஷ்டப்பட முடியல. கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணிருக்கப்பா. இப்ப என்னப்பா அவசரம்? இல்லப்பா, சதீஷ் கூட காலேஜில் படித்தானே, அவன் நேற்று வந்தான் நம்ம வீட்டுக்கு. பத்திரிக்கை கூட்டிட்டு போயிருக்கான்ப்பா. ஓ, ரெண்டா குழந்த பிறந்துச்சா? பேர் வைக்கிறவாடாவா? மஞ்சள் நிலாடுறப்பா. சரிப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னப்பா என்னப்பா கண்டிஷனு? பொண்ணு சுத்தமாக படிச்சிருக்கவே கூடாது. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, நல்ல படித்த பொண்ணாக பார்த்து, அழகான பொண்ணாக பார்த்து, சிட்டி பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆசைப்படுறோம். இப்படி சொல்கிறியப்பா? அப்பா, உனக்கு இப்போல்லாம் புரியாதுப்பா. நிறைய காலம் மாறி போச்சு. இப்போல்லாம் லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. நல்ல இங்கிலீஷ் படம் பேராக இருக்கேப்பா. லிங்க் தான் பாப்பா. யோ, வாயில் தான் வந்துடும். வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் படமா? நீ பாருப்பா, ஊருக்கார பொண்ணா படிக்காத பொண்ணா பாரு, நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கால தொட்டு கும்பிடணும்னு சொன்னாங்க. நம்ம பழைய இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார் முதல்ல நீ. ஓ பாலா, எனக்கோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. பழைய சென்டிமெண்டா? சுபா, 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 கம்ஃபர்டபுளாக உட்காருமா? இங்கே பார், இன்னைக்கு நான் உன்ட்ட மனம் விட்டு நிறையா பேசணும். சுபா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட முதல் நாள். இந்த முதல் நாளிலேயே நான் என்னை பற்றி எல்லா உண்மையும் உன்ட்ட ஓப்பனாக சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
எனக்கு கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி தான் கல்யாணம்னு ஒரு கனவு இருந்துச்சு. ஏய் சிச்சி, டென்ஷன் ஆகாத. எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறையா லவ் ப்ரப்போசல், ஒரு 7-8 ப்ரப்போசல் வந்துச்சு. பட் இன்னொன் திங், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஆக்சுவலாக சுபா, இந்த சென்னை மாதிரி சிட்டியில் வந்து இந்த லிவிங் டு த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், ஐம் சாரி யோ ஃப்ரம் நீ வில்லேஜில், நான் அதை மறந்துடுறேன் பற்றி, உனக்கு அது புரியாதுல்ல, சாரிடா. இதை பற்றி நான் பின்னாடி பேசுவேன், விளக்கமாக சொல்கிறேன், என்னை நேற்று நான் வேறு பேசுவேன். சும்மா ஒரு ஸ்டேஜில் எனக்கு லைஃப்பில் ஒன்று மாதிரி கிராமத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. லக்கிலி நீ கிடச்சிட்டேன். ஏன்னா நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. சும்மா பேசுமா ஏதாவது? என்ன பேசணும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். இன்னொரு தடவை சொல்லு. நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். கல்யாணமான எந்த பொசனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? நம்ம சொல்கிறதையும் கேட்குற மாதிரி பொண்டாட்டி என்னம்மா வளர்த்துருக்காங்க. அப்புறம் சுபா, நான் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உனக்கு எனக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் கிடையாது. இப்போ நீ நானும் புதுசு பண்ணுறதுலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கை கொடு, கை கொடுமா. ஹை ஃபை. யா யா ஏ. ஆக்சுவலி சுபா, நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஏ சுபா, நான் தப்பாக சொல்லிட்டேன். எனக்கு என்னம்மா அது, என்ன ஏன் அழுகிற? என்னாச்சு, என்னம்மா அழுகிற? நான் இவ்வளோ என்ன சொன்னேன், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு புருஷன் மட்டும்தான் சமான்னு சொல்லி இவ்வளோ தான் பேசியிருக்கேன். உன் மனசில் என்ன இருக்கேன் அழுகிற சொல்லு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூணு காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்னு வாழ்கிறவன் நான். நீ சொல்லுமா என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற சொல்லு. இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சிட்டி பாய்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு, அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஃப்ரெண்ட் பயமுறுத்தினது? நீ கால் பண்ணு, மொபைல் அங்கே. இல்லை வேண்டாங்க, நான் இருக்க, நீ தைரியமாக பேசு, ஃபோன் அங்கே பேசு, தைரியமாக பேசு, நான் பார்த்துக்கிறேன். எந்த ஃப்ரெண்டு தேவையில்லாம் அவன் குழப்பி விட்டுருக்குதா, அது ஏன் பொண்டாடிட்டா பேசுவான். ஹலோ, ஏய் நான் சுபா பேசுகிறேன். நீ தானே சொன்னேன் சிட்டி பசங்கள்லாம் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லவே இல்லை தெரியுமா, அப்படி எவ்வளோ நல்லவர், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீ தான் இப்படிலாம் என்னை பயமுறுத்தி வச்சுருக்க, இனிமேல் இப்படி பண்ண அவ்வளோதான் லூஸு. நாளைக்கு இருக்கு அவனுக்கு பெனிஃபிட்டா?